Hi guys, இந்த வீடியோல ரெண்டு வாட்ஸ்அப் ட்ரிக் தான் பார்க்க வரோம். சோ இந்த வீடியோக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ட்ரிக் போட்டுருந்தேன். பார்க்கலனா செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா உங்க फ्रेंड्स லாஸ்ட் சீன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா இல்லடி ஆஃப்லைன்ல இருக்காங்களான்னு நமக்கு ஐடென்டி பண்ண கூடியதாக இருக்காது. சோ நான் சொல்லக்கூடிய ஈஸியான ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா ஆஃப்லைன்ல இருக்காங்களான்னு ஈஸியா ஐடென்டி பண்ணலாம். சோ செகண்ட் ட்ரிக் என்னன்னா फ्रेंड्स அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து டிலீட் எவரிவன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியாது. சோ நான் சொல்லக்கூடிய ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த மெசேஜை ரீட் பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்கு போற வீடியோக்கு போற முன்னாடி இந்த சேனலை இப்பதான் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். லாஸ்ட் சீனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லாட்டி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கலாம். சோ அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா ஆஃப்லைன்ல இருக்காங்களான்னு செக் பண்ண போறோம். சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போய்க்கோங்க. ஸோ அப்படியே கீழே போங்க அண்டு வாட்ஸ்அப் ஆன்லைன் செக்க டூல்னு இருக்கும். ஸோ அது கீழே கண்ட்ரி இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் இருக்க கண்ட்ரியை அவங்க இருக்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்டு ஃபோன் நம்பரையும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று டெமோ ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் செக்கிங்னு வரும். ஸோ லோட் ஆகும் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னமோ சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வாசித்துக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து லாஸ்ட்டாக ஆஃப்லைன் இப்போ 11:41 அதோட ஆஃப்லைன் காட்டுது. ஸோ ஆன்லைனில் இருந்தால் அந்த நம்பர் வந்து ஆன்லைன்னு காட்டும். ஸோ அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். ஓகே கேஸ் செகண்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ட்ரிக் உங்களுக்கே தெரியும் சும்மா சொன்ன மாதிரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கல ஆனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரப்போகுது. ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லோ கொடுத்துக்கோங்க அண்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் ரீடர் எல்லோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து மெசேஜ் பண்ண முடியாது ஆனால் வர்ற மெசேஜ் மட்டும் ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் படிக்கும்போது குப்பையாக வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் நிறையாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறையவே இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க அண்டு டன் கொடுங்க. டன் கொடுத்த பிறகு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் அம்மாவோட ஃபோன்லேருந்து மெசேஜும் பண்ணேன். ஸோ அதில் வந்து டிலீட் எவ்ரி ஒன் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் திஸ் மெசேஜ் ஒரு டிலீட்டட்னு என் ஃபோனில் காட்டுது. ஸோ அப்படியே நீங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் உங்களுக்கு போனீங்களா இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறையா. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அனுப்புகிற அந்த ஃபோன்லேருந்து அனுப்பின மெசேஜ் வந்து இப்போ காட்டுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட்னு காட்டுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். நோட்டிஃபிகேஷன் பார்லேயும் வந்து காட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸில் சந்திப்போம். பாய் அண்ட் நெக்ஸ்ட் மண்டே 12 PM இந்த வீடியோ காத்திருக்கும். பாய் பாய்.